வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக சூர்யா. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஜம்முவில் குண்டுவெடிப்பு தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவல். காஷ்மீருக்கு பிரதமர் இன்று பயணம் மேற்கொள்ளும் நிலையில் திடீர் பரபரப்பு. கன்னியாகுமரி அருகே கல்லூரி நிகழ்ச்சியில் மாணவிகளின் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் திணறிய திமுக எம்பி கனிமொழி. மது ஒழிப்பு குறித்த கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் மழுப்பல். நீலகிரி மலை ரயிலுக்கு புதிதாக 28 ரயில் பெட்டிகள். குன்னூர் மேட்டுப்பாளையம் பாதையில் சோதனை ஓட்டம் தொடக்கம். விருதுநகர் பகுதியில் பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரம். காவல் ஆய்வாளர் காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றம். காரைக்குடி அருகே கார் மூலம் கடத்தப்பட்ட மருந்து கடை உரிமையாளர். 14 லட்சம் ரூபாயை பறித்துச் சென்ற கும்பலுக்கு போலீசார் வலைவீச்சு. பனை மரத்தில் இருந்து கள் இறக்க அனுமதி வேண்டும். பரமக்குடியில் 300க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம். அம்பாசமுத்திரம் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை. கொட்டும் மழையில் மணிமுத்தாறு அருவிகள் சுற்றுலாப் பயணிகள் ஆனந்த குளியல். திண்டிவனத்தில் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த மின்சார ஸ்கூட்டர் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு. தொடரும் சம்பவங்களால் பொதுமக்கள் மத்தியில் பீதி. திருச்சி அருகே சாலையில் திடீரென்று தீப்பற்றி எரிந்த ஆம்னி வேன். 3 பெண்கள் உள்பட 9 பேர் உயிர் தப்பி அதிசயம். மகாராஷ்டிராவில் கார் மீது லாரி மோதிய பயங்கர விபத்து. காரில் பயணித்த 8 பேர் பரிதாப மரணம். அர்ஜென்டினாவில் விவசாய இடுபொருள் விலை நிர்ணயத்தில் அதிபர் தலையிடுவதாக எழுந்த புகார். ஆயிரக்கணக்கான விவசாயிகள் டிராக்டர் பேரணி நடத்தி எதிர்ப்பு. பிரான்சில் இன்று அதிபர் தேர்தலுக்கான இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு. முதல் 2 இடங்களை பெற்ற மேக்ரானும் மெரைன் லீ பென்னும் பல பரீட்சை. சிவகங்கை அருகே நடைபெறும் மாநில அளவிலான மகளிர் கபடி போட்டி. கோவை, திருச்சி, திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 13 அணிகள் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். பிரதமர் திரு மோடி ஜம்மு காஷ்மீருக்கு இன்று பயணம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய நிலையில் அங்குள்ள கிராமம் ஒன்றில் வெடிகுண்டு வெடித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடு முழுவதும் இன்று பஞ்சாயத்து ராஜ் தினம் கொண்டாடப்படுகிறது. இதற்காக ஜம்மு காஷ்மீரில் உள்ள சம்பா மாவட்டத்தில் உள்ள ஊராட்சி பகுதியில் இன்று நடைபெறும் பஞ்சாயத்து ராஜ் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு மோடி பங்கேற்கிறார். ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் உள்ள பஞ்சாயத்து உறுப்பினர்கள் 30,000-க்கும் மேற்பட்டோர் இதில் கலந்து கொள்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து கிஷ்ட்வார் மாவட்டத்தில் செனாப் ஆற்றின் குறுக்கே அமைக்கப்பட உள்ள ராட்டல் மற்றும் குவார் நீர்மின் திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார். சிறப்பு அந்தஸ்து பறிக்கப்பட்ட பின் பிரதமர் திரு மோடி முதல் முறையாக ஜம்மு காஷ்மீர் செல்கிறார். பிரதமரின் காஷ்மீர் பயணத்தை ஒட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. உள்ளூர் போலீசாருடன் ராணுவ வீரர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தீவிர வாகன சோதனைகளும் நடத்தப்படுகின்றன. தொடர்ந்து ஜம்முவில் உள்ள லாலியன் கிராமத்தில் விவசாய நிலத்தில் வெடிகுண்டு சத்தம் கேட்டதாக கிராம மக்கள் தெரிவித்தனர். இது வெடிகுண்டு தாக்குதலா அல்லது மின்னல் தாக்குதலா என போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர். கன்னியாகுமரி அருகே உள்ள கல்லூரியில் மாணவிகள் நடத்திய கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் மது ஒழிப்பு குறித்து மாணவி ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி பதிலளிக்க முடியாமல் திணறியது அதிர்ச்சி ஏற்படுத்தியது. கன்னியாகுமரி மாவட்டம் துளையாவட்டம் பகுதியில் உள்ள கல்லூரியில் மாணவிகள் மத்தியில் நேற்று கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கலந்து கொண்டு மாணவிகளின் கேள்விகளுக்கு பதிலளித்தார். அப்போது மாணவி ஒருவர் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்படுமா என கேள்வி எழுப்பினார்.
காவல் துறையினரை மது பழக்கத்திற்கு ஆளாகி வருவதாகவும் ஆதங்கம் தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த கனிமொழி, திமுக தேர்தல் வாக்குறுதியில் மது ஒழிப்பு என்று எதுவும் கூறவில்லை, ஆகையால் மதுக்கடைகளை மூடுவது என்பது இயலாதது என பதிலளித்தார். பின்னர் செய்தியாளர் சந்திப்பில் தொடர் மின்வெட்டு குறித்து கேள்வி எழுப்பியதால் அதற்கும் பதிலளிக்க முடியாமல் அவர் அங்கிருந்து கிளம்பிச் சென்றார். நீலகிரி மாவட்ட மலை ரயிலுக்கு புதிதாக 28 ரயில் பெட்டிகள் உருவாக்கப்பட்ட நிலையில் குன்னூர் மேட்டுப்பாளையம் மலை ரயில் பாதையில் புதிய பெட்டிகளுக்கான சோதனை ஓட்டம் தொடங்கியது. யுனெஸ்கோவின் பாரம்பரிய அந்தஸ்தை பெற்ற நீலகிரி மலை ரயிலில் பயணிக்க நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் வருகை தருகின்றனர். நீலகிரி மலை ரயிலுக்காக சென்னை ICF தொழிற்சாலையில் புதிய வடிவில் 28 ரயில் பெட்டிகள் தயாரிக்கப்பட்டுள்ளன. மேட்டுப்பாளையம் ரயில் நிலையம் கொண்டுவரப்பட்ட மலை ரயில் பெட்டிகள் மேட்டுப்பாளையம் குன்னூர் மலை ரயில் பாதையில் லக்னோ ரயில்வே சோதனை மற்றும் ஆராய்ச்சி மையம் சார்பில் சோதனை ஓட்டம் தொடங்கியது. ரயில் சக்கரங்களில் தொழில்நுட்பத்திற்கான உயர்களை இணைத்து சுழற்சி முறை வேகம் குறித்து கணினியில் பதிவு செய்யப்பட்டது. நீலகிரி மலை ரயிலுக்கு புதிதாக கொண்டுவரப்பட்ட இந்த பெட்டிகள் 15 நாட்களுக்கு சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டு தரச்சான்றிதழ் வழங்கப்பட்ட பின் செயல்பாட்டுக்கு கொண்டுவரப்படும் என ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்தனர். விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கல்லில் பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரத்தில் காவல் ஆய்வாளர் காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றப்பட்டார். திருத்தங்கல் காவல் ஆய்வாளராக முத்துப்பாண்டி என்பவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் பொறுப்பேற்றார். காவல் நிலையத்தில் பணிபுரியும் பெண் காவலர் ஒருவருக்கு முத்துப்பாண்டி பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் அவரது அலைபேசிக்கு தவறான குறுஞ்செய்திகள் அனுப்பியதாகவும் சிவகாசி துணை காவல் கண்காணிப்பாளர் பாபு பிரசாத்திடம் பாதிக்கப்பட்ட காவலர் புகார் மனு அளித்தார். இதனைத் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு முத்துப்பாண்டி குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு அறிக்கை வழங்கப்பட்டது. இதன் அடிப்படையில் முத்துப்பாண்டியை காத்திருப்போர் பட்டியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. மும்பையில் பாஜகவைச் சேர்ந்த முன்னாள் எம்பி சிவசேனா தொண்டர்களால் தோக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மகாராஷ்டிராவைச் சேர்ந்த பாஜக எம்எல்ஏ ரவி ராணா மற்றும் அவரது மனைவியும் அமராவதி தொகுதி எம்பியுமான நவ்னீத் கவுர் நேற்று மாலை கைது செய்யப்பட்டனர். அவர்கள் சிறை வைக்கப்பட்டிருக்கும் கர் காவல் நிலையத்திற்கு செல்லப்போவதாக பாஜகவைச் சேர்ந்த முன்னாள் எம்பி கிரித் சோமையா தனது டுவிட்டர் பக்கத்தில் தெரிவித்திருந்தார். சிறிது நேரத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்ட கிரித் சோமையா காவல் நிலையம் அருகில் போலீசார் முன்னிலையிலேயே சிவசேனா தொண்டர்கள் தன்னை தாக்கியதாக குற்றம் சாட்டினார். இந்த தகவல் பரவியதை அடுத்து காவல் நிலையம் முன்பு பாஜக தொண்டர்கள் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அங்கு தொடர்ந்து பதற்றம் நீடித்து வருவதால் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். மகாராஷ்டிராவில் சொகுசு கார் மீது லாரி மோதிய விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். மகாராஷ்டிரா மாநிலம் லதூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சிலர் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு விட்டு காரில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். அவர்கள் சைகான் என்ற பகுதிக்கு சென்றபோது லாரி ஒன்று கார் மீது பயங்கரமாக மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் காரில் பயணித்த 6 பேர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். மருத்துவமனையில் இருவர் பலியான நிலையில் படுகாயம் அடைந்தவர்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. வாகனம் ஒன்றை கார் முண்டிச் செல்லும் போதே இந்த விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நாட்டில் நிலக்கரி கையிருப்பு போதுமான அளவிற்கு இருப்பதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்தியா முழுவதும் 100க்கும் மேற்பட்ட அனல் மின் நிலையங்கள் நிலக்கரியை நம்பியே இருக்கின்றன என்ற நிலையில் கடந்த சில நாட்களாக நிலக்கரி பற்றாக்குறை நிலவி வருவதாக புகார் எழுந்தது. தொடர்ந்து தமிழகம், மகாராஷ்டிரா, பஞ்சாப், ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களில் மின் விநியோகம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. அறிவிக்கப்படாத மின்வெட்டிற்கு தமிழக மக்களிடையே பெரிய அளவில் எதிர்ப்பு நீடிக்கும் நிலையில் மின் விநியோகம் பாதிக்கப்பட்டதற்கு போதுமான அளவு நிலக்கரி கையிருப்பு இல்லாததே காரணம் என தமிழக அரசு விளக்கம் தந்தது. இந்நிலையில் இதுகுறித்து பேசிய மத்திய நிலக்கரி, சுரங்கங்கள் மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான அமைச்சர் பிரகலாத் ஜோஷி நாட்டில் நிலக்கரி கையிருப்பு போதுமான அளவு இருப்பதாக தெரிவித்தார். மேலும் நாடு முழுவதும் அனல் மின் நிலையங்களில் 2.2 கோடி டன் நிலக்கரி இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு மருத்துவ உதவிகளை அனுப்பி வைக்க இந்தியா முடிவு செய்துள்ளது. பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் இலங்கையில் மருந்துகள் மற்றும் மருத்துவ தளவாடங்கள் இன்றி மருத்துவமனைகள் முடங்கி கிடக்கின்றன. எனவே இலங்கைக்கு மருத்துவ தளவாடங்கள் மற்றும் மருந்துகளை அனுப்பி வைக்க இந்தியா முடிவு செய்துள்ளது. 101 வகையான மருந்துகள் மற்றும் மருத்துவ தளவாடங்கள் அடங்கிய தொகுப்பு ஒன்று இந்திய கடற்படை கப்பல் மூலம் அனுப்பி வைக்கப்பட உள்ளதாகவும் இது வருகிற 27 தேதி இலங்கையை சென்றடையும் என தகவல் வெளியாகியுள்ளது.
மகாராஷ்டிர முதல்வர் உத்தவ் தாக்கரே வீட்டின் முன்பு ஹனுமன் சாலிசா பாடமயின்ற விவகாரத்தில் எம்பி நவ்னீத் ராணா மற்றும் அவரது கணவர் ரவி ராணா ஆகியோரை மும்பை போலீசார் கைது செய்தனர். சிவசேனா கட்சித் தலைவரும் மகாராஷ்டிராவின் முதல்வருமான உத்தவ் தாக்கரே வீட்டின் முன்பு ஹனுமன் சாலிசா பாடப்போவதாக அமராவதி மக்களவைத் தொகுதி உறுப்பினர் நவ்னீத் ராணாவும் அவரது கணவர் ரவி ராணாவும் அறிவித்தனர். அதனை படித்து மாநிலத்தில் உத்தவ் தாக்கரே அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்றும் மாநிலத்தின் நலன் கருதி உத்தவ் தாக்கரே ஹனுமன் சாலிசா பாட வேண்டும் என கூறியிருந்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சிவசேனா கட்சியினர் அவர்கள் வீட்டின் முன்பு போராட்டங்களில் ஈடுபட்டனர். தொடர்ந்து மும்பை போலீசார் சட்டம் ஒழுங்கை பாதிக்கும் வகையிலான செயல்களில் ஈடுபடக்கூடாது என எச்சரித்து விடுத்ததுடன் முதல்வர் உத்தவ் தாக்கரேவின் இல்லத்தில் பாதுகாப்பை பலப்படுத்தினர். கர்நாடகாவில் ஹிஜாப் அணிந்ததால் ஏற்பட்ட பிரச்சினைகள் போல தமிழகத்தில் உருவாகாமல் தடுக்கும் பொருட்டு பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் மாணவர்கள் மத அடையாளங்களுடன் கூடிய ஆடைகளை அணிவதற்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்து முன்னேற்ற கழக தலைவரும் வழக்கறிஞருமான திருப்பூரைச் சேர்ந்த திரு கோபிநாத் தாக்கல் செய்த மனுவில் பள்ளி மாணவர்களிடம் வேறுபாட்டை களையும் நோக்கில் கடந்த 1960ஆம் ஆண்டில் மாணவர்களுக்கான சீருடைகள் அறிமுகப்படுத்தப்பட்டதாக கூறியுள்ளார். இது தொடர்பான விதிகளை பல பள்ளிகள் பின்பற்றுவதில்லை என்றும் ஹிஜாப் போன்ற மத அடையாளங்களுடன் கூடிய ஆடைகளை மாணவ மாணவிகள் அணிந்து வருவதாகவும் இது சீருடை விதிகளுக்கு எதிரானது என்றும் தெரிவித்துள்ளார். மதத்தின் பெயரால் பொது அமைதிக்கு ஊறு விளைவிப்பதை அனுமதிக்க முடியாது என்பதால் தமிழகத்தில் பள்ளிகள் கல்வி நிறுவனங்களில் மாணவர்கள் மத அடையாளங்களுடன் கூடிய ஆடைகள் உள்ளிட்டவற்றை அணிய தடை விதிக்கும்படி பள்ளி கல்வித்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என கூறியுள்ளார். இந்த வழக்கு வரும் திங்கட்கிழமை விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் ரமலான் நோன்பு இருக்கும் இஸ்லாமியர்களை தப்ஸ் இசை பாடி எழுப்பும் பக்கீர் ஷாக்கள் பற்றிய ஒரு தொகுப்பு. ரமலான் நோன்பின் போது 30 நாட்களும் சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்து சகர் என்னும் நோன்பு உணவு உண்ண வேண்டும். பின்னர் சூரிய மறைவிற்கு பிறகே நோன்பு முடிக்க வேண்டும். இடைப்பட்ட நேரத்தில் எச்சில் கூட விடுங்கக்கூடாது என்பது இஸ்லாம் மரபு. இதற்காக இஸ்லாமியர்கள் பலரும் அதிகாலை நோன்பு திறக்க இரவு உறங்கும் முன் அலாரம் வைத்து எடுவர். அவ்வாறு நோன்பு திறப்பவர்களை எடுப்ப ஈரோடு நகரில் அதிகாலை தப் இசையோடு உருது பாடல் பாடி இஸ்லாமியர்களை நோன்பு திறக்க அடைக்கின்றனர் பக்கீர் ஷாக்கள் என்று அழைக்கப்படும் இறை நேச செல்வர்கள். கீர்ஷார்கள் கடந்த 500 வருடங்களுக்கும் மேலாக பல தலைமுறையாக பாடி இறைவனுக்கு பணி செய்வதாக கூறுகின்றனர். சூரிய உதயத்துக்கு 1.5 மணி நேரத்துக்கு முன்ன எந்திரிச்சு உணவு அருந்தணுன்றது இந்த ரமலான் மாதத்தினுடைய இது பழக்கம். அப்போது இந்த ஃபக்கீர்ஷாக்கள் வந்து தாயரா மூலமாக தட்டுதல் மூலமாக தப்ஸ் மூலமாக இந்த ரம்ஜான் வந்துவிட்டது, எந்திரிங்க, சோம்பேறித்தனப்படாதீங்க, இஸ்லாத்தின் 5 கடமைகள் இந்த நோன்பு நோற்பது என்பது சொல்லிக்கொண்டே வீதி வீதியாக வருவார்கள். அதிகாலை 1:30 மணிக்கு தொடங்கி தப்ஸ் இசைத்து பாடிக்கொண்டே ஜின்னா வீதி, வளையக்கார வீதி, ஆசர்கானா வீதி தொடங்கி சுல்தான்பேட்டை பகுதியில் காலை 4 மணிக்கு நிறைவு செய்கின்றனர். ரமலான் மாதத்தில் இஸ்லாமியர்கள் அனைவரும் நோன்பு நோற்க வேண்டும் என்றும் காலை நேரத்தில் சோம்பலால் தூங்கிவிடக்கூடாது என்பதற்காகவே இவ்வாறு இறைப்பணி செய்வதாகவும் கூறுகிறார் அதில் குரு பக்கீஷா. இன்ஷா அல்லாஹ் இங்கே நம்ம ஈரோடு மாநகரத்தில் இப்போ இது இல்லை, எங்கள் நானாவோட காலத்துலேருந்து சஹாரியல் போகிறோம். எங்கள் நானக்கப்புறம் அவங்க நானா அதுக்கப்புறம் எங்கள் அத்தாக்கப்புறம் எனக்கு விவரம் தெரிஞ்சு 25 வருஷமாக நான் ஈரோட்டில் வந்து சஹாரி அழைப்பறேன். இது வழிமார்களோட வழியில் வந்தவங்களுக்கால மட்டும்தான் இது சாத்தியம். சாதாரண ஆளுங்களெல்லாம் செய்ய முடியாது. அல்லாஹூ தஆலா மிகப்பெரிய மோமின்களுக்கு மிகப்பெரிய ஞாபகத்து கொடுத்துனுங்கிறது எதுன்னா இந்த நோன்பு, ரம்ஜான் மாதத்தில் நோன்பு வைக்கிறது. அதை விட மிகப்பெரிய பாக்கியம் என்னென்னா அந்த நோன்பாளிங்களுக்கு எழுப்ப வேண்டிய வேலை எனக்கு கொடுத்துனுக்கிறார் அல்லாஹூ தஆலா. இது மிகப்பெரிய பாக்கியம். எவ்வளோ கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் இந்த பாக்கியத்தை வாங்க முடியாது. இறை பணியை தவிர தங்களுக்கு வேறு எதுவும் தெரியாது என்று கூறும் பக்கீர் ஷாக்கள் அரசு தங்களுக்கு ஓய்வூதியம் வழங்க பரிசீலிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி இறைவனுக்கு பணி செய்யும் பக்கீர் ஷாக்களின் கோரிக்கையை அரசு பரிசீலிக்க வேண்டும்.
ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஈரோட்டில் இருந்து செல்வி ரத்தினகுமார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே மருந்து கடை உரிமையாளரை காரில் கடத்தி 14 லட்சத்தை பறித்துச் சென்ற 4 பேர் கொண்ட கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் செம்பனூர் என்ற ஊரைச் சேர்ந்த அருள்ராஜ் என்பவர் காரைக்குடியில் மருந்து கடை ஒன்றை நடத்தி வருகிறார். அவரை செல்போனில் தொடர்பு கொண்ட சிலர் செம்பனூர் பகுதியில் உள்ள உங்களது இடத்தை வாங்க வருவதாகவும் இடத்தை காண்பிக்க வாருங்கள் என்றும் கூறியதால் மர்ம நபர்களின் பேச்சை நம்பியுள்ளார். இதையடுத்து இடத்தை காண்பிக்க சென்றபோது அங்கு வந்த 4 பேர் கொண்ட மர்ம கும்பல் கத்தியை காட்டி மிரட்டி அவரை கடத்திச் சென்றனர். பின்னர் செல்போன் மூலம் அருள்ராஜ் நண்பர்களிடம் பேச வைத்து அவசர தேவை என கூறி 14 லட்சம் பெற்றுள்ளனர். தொடர்ந்து அந்த கும்பல் அவரிடமிருந்த ஏடிஎம் கார்டு மற்றும் தங்கச்சையின் மோதிரத்தையும் பறித்துவிட்டு காரில் இருந்து இறக்கிவிட்டு சென்றனர். கல்லல் காவல் நிலையத்தில் அருள்ராஜ் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் குற்றவாளிகளை கைது செய்ய தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே கோவில் திருவிழாவை முன்னிட்டு தலையில் தேங்காய் உடைத்து நேர்த்தி கடன் செலுத்தி பக்தர்கள் வழிபாடு நடத்தினர். தேன்கனிக்கோட்டை அருகே பிக்கனப்பள்ளி கிராமத்தில் பழமை வாய்ந்த சிக்கம்மா துட்டம்மா கோவில் திருவிழா 7 ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெறுகிறது. தமிழகம், கர்நாடக மற்றும் பல்வேறு மடங்களில் இருந்து 50-க்கும் மேற்பட்ட உற்சவ மூர்த்திகள் சங்கமம் நடைபெற்று உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு அலங்காரம் மற்றும் பூஜைகள் செய்யப்பட்டு ஊர்வலம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் தலைமையில் தேங்காய் உடைத்து நேர்த்திக் கடன் செலுத்தி நூதன வழிபாடு நடத்தினர்.